நாம இந்த காணொளியில பல்லுறுப்பு கோவைகளை எப்படி கையாளுவது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இது ஏன் நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா நாமளாவே இதை செய்யும்போது என்ன தவறு நடக்குது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் இப்ப நாம இங்க என்ன பண்ண போறோம் கணிதம் அப்புறம் அறிவியல் புத்தகத்துல நிறைய பண்புகளை நிரூபிக்கிறதுக்கு நாம பழக்கப்பட்டு இருக்கோம் அது போலத்தான் இங்கேயும் ஒவ்வொரு படியா இந்த கணக்கை செஞ்சிருக்காங்க அதுல எந்த படியில பிழை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் முதல்ல நாம பிழையை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதை சரியானதாகவும் மாத்தணும் சரி இப்ப நாம இந்த முதல் வெளிப்பாட்டில் இருந்து தொடங்குவோம் நான்கு எக்ஸ் கழித்தல் மூன்று பெருக்கல் எக்ஸ் கழித்தல் இரண்டின் வர்க்கம் இந்த கணக்க அவங்க ஐந்து படிநிலைகளில் செஞ்சிருக்காங்க இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த காணொலியை கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த படிகளில் எந்த படியில தவறு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதை செய்யவும் முயற்சி செய்யணும் என்ன முயற்சி செஞ்சீங்களா சரி வாங்க நாம சேர்ந்தே செய்வோம் இப்போ நாம இந்த முதல் வெளிப்பாட்டில் இருந்து தொடங்குவோம் இந்த X கழித்தல் இரண்டின் வர்க்கத்தை முதல்ல விரிவாக்கணும் எக்ஸ் கழித்தல் இரண்டின் வர்க்கத்தை எக்ஸ் கழித்தல் இரண்டு பெருக்கல் எக்ஸ் கழித்தல் இரண்டுன்னு எழுதியிருக்காங்க நான்கு எக்ஸ் கழித்தல் மூன்றுல அவங்க எந்த மாற்றத்தையுமே செய்யல ஸ்டெப் டூன்னு சொல்லப்படுற இரண்டாம் படிநிலையில எக்ஸ் கழித்தல் இரண்டு பெருக்கல் எக்ஸ் கழித்தல் இரண்ட செஞ்சிருக்காங்க அப்போ எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸின் வர்க்கமாகுது அப்புறம் எக்ஸ் பெருக்கல் குறை இரண்டு அப்படிங்கிறது குறை இரண்டு எக்ஸ்ன்னு ஆகுது குறை இரண்டு பெருக்கல் எக்ஸ் அப்படிங்கிறது குறை இரண்டு எக்ஸ்ன்னு ஆகுது அடுத்தது குறை இரண்டு பெருக்கல் குறை இரண்டு அப்படிங்கிறது நேர்மறை நான்குன்னு ஆயிடுது அப்படின்னா இரண்டாம் படிநிலையில அவங்க சரியா தான் செஞ்சிருக்காங்க அப்போ இரண்டாம் படிநிலை சரியானதுன்னு எடுத்துக்குவோம் இப்ப அடுத்தது ஸ்டெப் த்ரீ அப்படின்னு சொல்லப்படுற மூன்றாம் படிநிலையை எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம் நான்கு எக்ஸ் கழித்தல் மூன்ற அவங்க அப்படியே அப்படியேதான் எழுதியிருக்காங்க இப்போ இந்த வெளிப்பாட்டை நாம சுருக்குவோம் இதுல நடுவுல இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்புகளை கூட்டியிருக்காங்க கழித்தல் குறை இரண்டு எக்ஸ் கழித்தல் இரண்டு எக்ஸ் சமம் குறை நான்கு எக்ஸ் அப்படின்னா இந்த மூணாவது படிநிலையும் தான் இருக்குது எக்ஸ் வர்க்கம் மற்றும் கூட்டல் நான்குல எந்த மாற்றமுமே கிடையாது இங்கே நடுவுல இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்புகளை மட்டும்தான் நாம கூட்டியிருக்கோம் அடுத்தது ஸ்டெப் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படுற நான்காவது படிக்கு போகலாம் இந்த நான்காவது படியில இந்த ரெண்டு வெளிப்பாட்டையும் சரி வாங்க அதையும் செஞ்சிடுவோம் எக்ஸ் பெருக்கல் இருங்க இதை நானு புது நேரத்தில் எழுதிக்கிறேன் பழைய நிறம் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது சரி நான்கு எக்ஸ் பெருக்கல் எக்ஸின் வர்க்கம் அப்படிங்கிறது நான்கு எக்ஸின் அடுக்கு மூன்றுன்னு ஆகுது நான்கு எக்ஸ் பெருக்கல் குறை நான்கு எக்ஸ் அப்படிங்கிறது பதினாறு எக்ஸின் வர்க்கம் இதுவும் கூட இங்க சரியா தான் போடப்பட்டிருக்கு நான்கு எக்ஸ் பெருக்கல் நான்கு அப்படிங்கிறது பதினாறு எக்ஸ் இதுவும் தான் இருக்கு அடுத்தது குறை மூன்று பெருக்கல் எக்ஸ் வர்க்கம் அப்படின்னு பண்ணினா குறை மூன்று எக்ஸின் வர்க்கம்னு கிடைக்கும் இதுவும் இங்கே அப்படித்தான் போடப்பட்டிருக்கு அடுத்தது குறை மூன்று பெருக்கல் குறை நான்கு எக்ஸ் இது நேர்மறை பன்னிரண்டு எக்ஸ் இல்லையா அடடா இங்க பாத்தீங்களா இங்க குறை பன்னிரண்டு எக்ஸ்ன்னு எழுதியிருக்கு குறை மூன்று பெருக்கல் குறை நான்கு எக்ஸ் அப்படிங்கிறது நேர்மறை பன்னிரண்டு எக்ஸ் தானே குறை பெருக்கல் குறை அப்படிங்கிறது நேர்மறை அதாவது நிறை ஆயிடும் இல்லையா குறை மூன்று பெருக்கல் நேர்மறை நான்கு அப்படிங்கிறது குறை பன்னிரண்டு இப்போ இந்த வெளிப்பாட்டில் தவறு எங்க இருக்குது இந்த குறை பன்னிரண்டு எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே வரக்கூடாது இது நேர்மறை பன்னிரண்டு எக்ஸ் அப்படின்னு தான் வந்திருக்கணும் அப்படின்னா நான்காம் படிநிலையில தான் தவறு நடந்திருக்குது நான்காவது படிநிலையில தவறு இருக்கிறதுனால கண்டிப்பா இதோட விடயம் தான் இருக்கும் ஏன்னா இங்க கழித்தல் பன்னிரண்டு எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்ப இது குறை பன்னிரண்டு எக்ஸ் கூட்டல் பதினாறு எக்ஸ் அப்படிங்கிறது நான்கு எக்ஸ் ஆனா இங்க கூட்டல் பன்னிரண்டு எக்ஸ் அப்படின்னு இருக்கிறது தான் சரியானது அப்படின்னா பதினாறு எக்ஸ் கூட்டல் பன்னிரண்டு எக்ஸ் அப்படிங்கிறது இருபத்தி எட்டு எக்ஸ் அப்போ இருபத்தி எட்டு எக்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான விட அப்படின்னா நான்காவது படிநிலையில் தான் தவறு நடந்திருக்குது இப்ப இதே மாதிரி வேற சில பயிற்சி கணக்குகளையும் செஞ்சு பாப்போமா வாங்க இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூற்றுகளில் எந்த கூற்று சரியானது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்ப முதல் கூற்றை எடுத்துக்குவோம் இரண்டு எக்ஸ் கூட்டல் ஒய் பெருக்கல் நான்கு எக்ஸ் கழித்தல் ரெண்டு ஒய் இதை இப்போ நாம பெருக்குவோம் இரண்டு எக்ஸ் பெருக்கல் நான்கு எக்ஸ் அப்படிங்கிறது எட்டு எக்ஸின் வர்க்கம் இரண்டு எக்ஸ் வர்க்கம் பெருக்கல் இரண்டு ஒய் அப்படிங்கிறது குறை நான்கு எக்ஸ் ஒய் இருங்க இதன வேற நேரத்தில் எழுதிக்கிறேன் ஒய் பெருக்கல் நான்கு எக்ஸ் அப்படிங்கிறது கூட்டல் நான்கு எக்ஸ் ஒய் ஒய் பெருக்கல் குறை இரண்டு ஒய் அப்படிங்கிறது கழித்தல் இரண்டு ஒய்யின் வர்க்கம் இந்த ரெண்டு வெளிப்பாட்டுக்கும் இரண்டு எக்ஸ் பெருக்கல் குறை இரண்டு ஒய் அப்படிங்கிறது குறை நான்கு எக்ஸ் ஒய் நான்கு எக்ஸ் பெருக்கல் ஒய் அப்படிங்கிறது நேர்மறை நான்கு எக்ஸ் ஒய் அப்படின்னா இந்த ரெண்டு உறுப்புகளும் அப்படியே ரத்தாயிடும் மீதமாக என்ன கிடைக்கும் எட்டு எக்ஸின் வர்க்கம் கழித்தல் இரண்டு ஒய்யின் வர்க்கம் இப்ப இதில் இருந்து நாம் ரெண்டை மட்டும் வெளியே எடுக்கலாம் சமம் ரெண்டு பெருக்கல் நான்கு எக்ஸின் வர்க்கம் கழித்தல் ஒய்யின் வர்க்கம் அப்படின்னா இந்த முதல் கூற்று தவறானதுன்னு அர்த்தம் இதை நாம அடிச்சுடுமோ சரி இப்போ அடுத்ததுக்கு போகலாம் என் கூட்டல் இரண்டின் வர்க்கம் கழித்தல் என் வர்க்கம் சமம் இதோ இங்கே இருக்கக்கூடிய இவை இப்ப கூட்டல் இரண்டின் வர்க்கத்தின் மதிப்பு என்ன வரும் என் வர்க்கம் கூட்டல் நான்கு என் கூட்டல் நான்கு கழித்தல் என் வர்க்கம் என் வர்க்கம் மற்றும் என் வர்க்கம் ரத்தாயிடும் சமம் நான்கு பெருக்கல் என் கூட்டல் ஒன்று அப்படின்னா இதே சரியான கூற்று தான் அதை நாம சரின்னு குறிச்சிக்குவோம் இப்ப கடைசியாக இங்க இருக்கக்கூடிய இந்த கூற்றையும் பெருக்கிடுவான் இங்கே ஏ கூட்டல் பி பெருக்கல் இரண்டு ஏ கூட்டல் ஒன்று பெருக்கல் இங்கே ஒரு கழித்தல் பி இருக்கு இதுக்கான விட இங்கே இருக்கு இப்போ இதை நாம கீழே எடுத்து பெருக்கலாம் ஏ பெருக்கல் இரண்டு ஏ இரண்டு ஏவின் வர்க்கம் ஏ பெருக்கல் ஒன்று அப்படிங்கிறது நேர்மறை ஏ பி பெருக்கல் இரண்டு ஏ அப்படிங்கிறது 2ab ஏ பி கடைசியா பி பெருக்கல் ஒன்று அப்படிங்கிறது பி தான் அப்புறம் மீதமா நம்ம கிட்ட இங்க ஒரு கழித்தல் B இருக்குது அதை நாம் அப்படியே போட்டுக்குவோம் இந்த நேர்ம பீயும் குறைபியும் இரத்தாயிடும் மீதமா என்ன கிடைக்கும் இரண்டு ஏவின் வர்க்கம் கூட்டல் a கூட்டல் 2ab இப்போ நாம மேல பார்த்தோம்னா இந்த வெளிப்பாட்டில் இருந்து ஏவ அவங்க காரணிய வெளியே எடுத்திருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் செய்யலாம் அப்படின்னா ஏ அடைப்பு முதல் உறுப்பில் இருந்து ஏவ வெளியே எடுத்துட்டா இரண்டு ஏன்னு கிடைக்கும் அடுத்தது இங்கே ஏவ வெளியை எடுத்துட்டா ஒன்றுன்னு கிடைக்கும் அடுத்த உறுப்பான இரண்டு ஏ ல இருந்து ஏவ வெளியே எடுத்துட்டா இரண்டு பி மட்டும் கிடைக்கும் நமக்கு கிடைச்சிருக்க கூடிய விட இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற விடைக்கு சமமாக இருக்குது ஏ பெருக்கல் இரண்டு ஏ கூட்டல் இரண்டு பி கூட்டல் ஒன்று அப்படின்னா இதுவும் சரியான கூற்று தான் இல்லையா இந்த காணொலியில் நாம பார்த்த ரெண்டு பயிற்சி கணக்குகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு இல்லையா சரி நாம அடுத்த காணொலியில் மறுபடியும் சந்திக்கலாம்